GTBC.fm. யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த 100,000-க்கும் மேற்பட்ட மக்கள் இன்னமும் தமது சொந்த இடங்களில் மீள குடியேறவில்லை என்று ஐக்கிய நாடுகள் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. 2011 ஏப்ரல் 1 தொடக்கம் 13 வரையிலான காலப்பகுதியில் 1,139 குடும்பங்கள் மணிக்ஃபார்ம் கொடிகாம முகாம்களிலிருந்து வெளியேறியுள்ளன. அநேகமானோர் இடம்பெயர் முகாம்களை விட்டு வெளியேறியுள்ள போதிலும் சொந்த இடங்களில் இன்னமும் மீள் குடியேறவில்லை என்று ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான விவகார இணைப்பு காரியாலயம் அறிவித்துள்ளது. நிலக்கண்ணி வடி அகற்றப்படாத பிரதேசங்களைச் சேர்ந்த குடும்பங்கள் மட்டுமே இடம்பெயர் முகாம்களில் தொடர்ந்தும் தங்கியிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த பலர் தமது சொந்த வீடுகள் மற்றும் விவசாய நிலங்களுக்கு செல்ல முடியாத நிலை தொடர்வதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் பாரிய அளவிலான பிரசாரப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவரொட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு பிரசாரப் பொருட்கள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. கொள்கலன் ஒன்றில் கனடாவுக்கு அனுப்பி வைக்கப்படவிருந்த பொருட்களே மீட்கப்பட்டுள்ளன. சென்னையிலிருந்து கப்பல் மூலமாக இந்த பொருட்கள் கனடாவுக்கு அனுப்பி வைக்கப்படவிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேகத்தின் பேரில் குறித்த கொள்கலன்களை கொழும்பு சுங்கப் பிரிவினர் சோதனையிட்ட போது பாறை அளவிலான புலிகளின் சுவரொட்டிகள் மற்றும் ஏனைய பிரசாரப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. எங்கிருந்து யாரால் இந்த பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மே 31 பின்னர் இலங்கை கடற்பரப்பினுள், குறிப்பாக வடக்கு கடற்பரப்பினுள் இந்திய மீனவர்கள் மீண்டும் அத்துமீறி பிரவேசிப்பார்களேயானால் தாங்கள் எதிர்ப்பு போராட்டங்களை பெருமடப்பில் முன்னெடுக்கப் போவதாக மீனவ அமைப்புகள் அறிவித்துள்ளன. வடக்கு மீனவ அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் மன்னாரில் நேற்று முன்தினம் ஒன்று கூடி ஆராய்ந்திருந்தனர். குறிப்பாக தற்போது இந்திய மீனவர்கள் மீன் உற்பத்தி காலமன்று, அதாவது மீன்கள் வளர்கின்ற காலம் என குறிப்பிடப்படுகின்ற ஏப்ரல் 15 முதல் மே 31 வரையிலான 1.5 மாத காலப்பகுதியில் தொழில் நடவடிக்கையில் ஈடுபடாதுள்ளனர். இங்கு ஆண்டுதோறும் அவ்வாறான நடைமுறையை அமல்படுத்தப்பட்டு வருகிறது. மே 31 அந்த கால எல்லை முடிவரும் நிலையில் மீண்டும் இந்திய மீனவர்கள் தமது வடகடல் பரப்பில் அத்துமீறி பிரவேசிப்பார்கள் என்று இலங்கை மீனவ அமைப்புகள் அச்சம் கொண்டுள்ளன. இந்நிலையில் மன்னாரில் தேசிய மீனவ சங்கத்தின் ஏற்பாட்டில் வடக்கிலுள்ள அனைத்து மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவ சமாச சம்மேளன பிரதிநிதிகள் கலந்து கொண்ட கூட்டம் நடைபெற்றது. இதன்போதே இந்த பிரச்சினை தொடர்பாக ஆராயப்பட்டது. தமக்கு ஜனாதிபதி மற்றும் மீன்பிடித்துறை அமைச்சர் ராஜித் சேனாரத்னவை சந்திப்பதற்கு கால அவகாசம் தருமாறு கூறியுள்ளனர். கடற்பிரச்சினைகளை அவர்களுக்கு விளங்கப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கும் மீனவ அமைப்புகள் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் அதிகரிப்பு தொடர்ந்தால் தாங்கள் எதிர்ப்பு போராட்டங்களை முழு அளவில் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். இன்றைய தினம் யாழ் நகரில் உள்ள யாழ் மாவட்ட மீனவ சமாசங்களின் சம்மேளனத்தின் ஊடகவியலாளர் மாநாடு ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் நேற்று முன்தினம் மன்னார் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பற்றி அறிவிக்கப்பட்டிருந்தது. அவ்வேளையிலேயே இந்திய மீனவர்கள் மே 31 பின்னர் அத்துமீறி வட கடற்பரப்புக்குள் வருவார்களேயானால் எதிர்ப்பு போராட்டங்களில் தாங்கள் முழு அளவில் நடத்தப் போவதாக தெரிவித்துள்ளனர். அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர் பிரச்சினைகளின் போது இலங்கை அரசாங்கம் வரம்பு மீறி செயற்படக்கூடாதென்று இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ்எம் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். இலங்கை வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்திய மீனவர்களின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமான விடயமாகும் என்றும் எஸ்எம் கிருஷ்ணா வலியுறுத்தியுள்ளார். அத்துமீறல்களில் ஈடுபடும் போது அதிகார அழுத்தங்களை இந்திய மீனவர்கள் மீது இலங்கை பிரயோகிக்கக்கூடாதென்று அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழு அறிக்கை தொடர்பில் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கு விளக்கம் அளித்துள்ளார். எனினும் ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழு அறிக்கை தொடர்பான இந்திய அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ நிலைப்பாடு இதுவரையில் வெளியிடப்படவில்லை. 13 திருத்த சட்டமூலத்துக்கு அப்பாலான அதிகார பகிர்வு தீர்வு திட்டமொன்று முன்வைக்கப்பட வேண்டும் என இபிடிபி கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அரசியல் தீர்வு திட்டத்தை வழங்கும் முதற்கட்டமாக 13 திருத்த சட்டமூலம் முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் மக்களின் பிரச்சினைக்கான தீர்வு குறித்த உத்தேச யோசனை திட்டமொன்று ஏற்கனவே அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தற்போதைய 13வது திருத்த சட்டமூலத்தை ரத்து செய்து செனட் சபை அல்லது இரண்டாம் சேம்பர் ஒன்றை உருவாக்குமாறு அரசாங்கத்திடம் தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் செனட் சபை யோசனை திட்டத்துக்கும் தமது செனட் சபை யோசனை திட்டத்துக்கும் இடையில் வேறுபாடு இருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கு குந்தகம் ஏற்படும் வகையில் புலம்பெயர் தமிழர்கள் செயற்பட்டு வருவதாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான இலங்கை தூதுவர் ரிவந்த் ஆரியசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிராக சர்வதேச யுத்த குற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டுமென்ற கோரிக்கை ஐரோப்பிய ஒன்றியத்தில் முறியடிக்கப்பட்டமை மகத்தான வெற்றியாக கருதப்பட வேண்டுமென்று அவர் குறிப்பிட்டார். புலம்பெயர் தமிழர்களின் கடுமையான முயற்சி தோல்வியடைந்துள்ளதாகவும் ஐரோப்பிய நாடுகளின் இலங்கை தொடர்பான நிலைப்பாட்டில் ஓர் திருப்பு முனையாக இந்த நடவடிக்கையை நோக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கைக்கு எதிரான போலியான பிரசாரங்களுக்கு இடமளிக்கப்படக்கூடாது எனவும் உண்மை நிலைமைகளை ஐரோப்பிய நாடுகளினது பிரதிநிதிகளுக்கு அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் சமாதானத்தில் மெய்யாகவே ஆர்வம் காட்டியிருந்தால் 2003 புலிகள் சமாதான முனைப்புகளிலிருந்து விலகிய போது தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டுமென்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆயுத போராட்டத்தின் மூலம் ஈழக்கனவை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை காணப்பட்ட வரையில் சர்வதேச தலையீடு பற்றி இந்த புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் அக்கறை காட்டவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது சர்வதேச யுத்த குற்றச் செயல்கள் தொடர்பில் முதலை கண்ணீர் வடிக்கும் தரப்பினர் புலிகள் யுத்த முனைப்புகளை மேற்கொண்டபோது மௌனித்திருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கு குந்தகம் ஏற்படுத்தும் நோக்கில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் தீர்மானம் நிறைவேற்ற முனைப்பு காட்டப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புலம்பெயர் தமிழர்களின் ஒரு பிரிவினர் தொடர்ந்தும் நாட்டில் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த தீவிர ஆர்வம் காட்டி வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். கடந்த 2009 முள்ளிவாய்க்காலில் மரணித்த உறவுகளின் 2வது நினைவஞ்சலி நிகழ்வினை நடாத்துவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒழுங்கு செய்துள்ளனர். அதில் வன்னி பிராந்தியத்தில் உள்ள அனைவரும் கலந்து கொண்டு வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில், வன்னியில் கடந்த 2009 முள்ளிவாய்க்காலில் மரணித்து எமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துவது எமது தாயக கடமையாகும். ஆகவே எமக்கு இத்தகைய கடமைகள் வேலை பழுக்கள் இருப்பினும் அவற்றை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அனைவரையும் அழைத்து நிற்கின்றோம் என்று வன்னி மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய செல்வம் மணிக்கரநாதன் மற்றும் சிவசக்தி ஆனந்தன் ஆகியோர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எதிர்வரும் 19 முதல் யுத்த வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெறவுள்ளதாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஊடக மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. வரும் 27 தேசிய யுத்த வெற்றி கொண்டாட்ட நிகழ்வுகள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நடைபெறவுள்ளன. இம்மாதம் 19 முதல் அடுத்த மாதம் 19 வரையில் யுத்த வெற்றி கொண்டாட்ட நிகழ்வுகள் நடைபெறவுள்ளதாக தேசிய பாதுகாப்பு ஊடக மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் லக்ஷ்மன் ஹுலுகல்ல தெரிவித்துள்ளார். கொழும்பு காலிமுகத்திடலில் பிரதான வைபவம் நடைபெறவுள்ளது. யுத்த வெற்றிக்காக அர்ப்பணிப்புகளை மேற்கொண்ட படை வீரர்கள் மற்றும் காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு நன்றி பாராட்டும் நிகழ்வுகளை பாதுகாப்பு அமைச்சம் இராணுவத்தினரும் கூட்டாக இணைந்து ஒழுங்கு செய்துள்ளனர். இம்மாதம் 19 படை வீரர்களை நினைவு கூறும் வகையில் 1வது படை வீரர் கொடி ஜனாதிபதிக்கு அணிவிக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை யுத்தத்தில் உயிர் நீத்த வீரர்களை நினைவு கூறும் வகையில் ஸ்ரீ ஜெயவர்தனபுரவில் அமைந்துள்ள படை வீரர் நினைவு தூவியில் எதிர்வரும் 27 விசேட நிகழ்வுகள் நடைபெறவுள்ளன. பல வருடங்களாக பாதுகாப்பு வலயமாக இருந்து வந்த வடக்கில் வரும் 7 விசாக் பௌர்ணமி வலயம் அறிவிக்கப்படவுள்ளதாக வடமாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மாதிபர் காமினி சில்வா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் உட்பட்ட வடக்கில் பல பிரதேசங்களில் முப்படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து விசாக் தோரணங்கள் மற்றும் தான சாலைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனைத் தவிர யாழ்ப்பாணம் நாகவிகாரி, கிளிநொச்சி லும்பினி விகாரி ஆகியவற்றில் படையினரும் காவல்துறையினரும் இணைந்து பூஜை வழிபாடுகளை நடத்தி வருகின்றனர். நாட்டின் ஏனைய பல இடங்களில் இருந்து சிங்கள பௌத்தர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள விகாரைக்கு யாத்திரை மேற்கொண்டுள்ளனர் எனவும் காமினி செல்வா தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழு அறிக்கை சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்படவுள்ளதாக அரசாங்க தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெரும்பான்மை மக்கள் வாசித்து அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு மொழிபெயர்க்கப்படுவதாக அமைச்சர் சி பி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். விசாக் பண்டிகையின் பின்னர் நாட்டின் அனைத்து மாவட்ட செயலகங்களிலும் ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழு அறிக்கையின் சிங்கள மொழிபெயர்ப்பு பிரதி மக்களின் பார்வைக்காக வைக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ஆங்கில மொழியில் குறித்த அறிக்கையை வாசித்து அறிந்து கொள்ள பலரால் முடியாது என்பதனால் இவ்வாறான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அறிக்கையின் உட்கிடக்கை தொடர்பில் பொதுமக்களுக்கு போதிய அளவு தெளிவு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். நிபுணர் குழு அறிக்கைக்கு எதிராக 10 லட்சம் கையொப்பங்களை திரட்டும் நடவடிக்கைகளை அமைச்சர் சி பி ரத்நாயக்க மேற்கொண்டு வருகிறார்.